நடிகர் ராகவாலரன்ஸ் மற்றும் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் அடுத்த படம் ஜிகர்தண்டா டபுளக்ஸ். இது வரைக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 30 மில்லியன் வியூஸ்க்கு மேலே சோஷியல் மீடியாஸில் கடந்திருக்கு. படம் நவம்பர் 10 சந்தோஷ் நாரணன் மியூசிக்கில் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் கமலஹாசனோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படத்தில் ஒன்று டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் தக் லைஃப். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தோட ட்ரீசர் பார்க்குறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் மற்றும் கமலஹாசனோட டிஃப்ரெண்ட்டான மூவியாகவும் இருக்குது. இந்த படத்தில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், த்ரிஷாலாம் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் அப்கமிங்காக டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆகி 13 மில்லியன் வியூஸ்க்கு மேலே யூடியூப்பில் மட்டும் கடந்திருக்கு. இப்போது சோஷியல் மீடியாஸில் கமலஹாசனோட தக் லைஃப் படத்தோட அஃபீஷியல் டைட்டில் ட்ரீசர் செம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவோட நடிப்பில் அடுத்த படம் குண்டூர் காரம். குண்டூர் காரம் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 4:00 ரிலீஸ் ஆகுது. திரிவிக்ரமோட இயக்கத்தில் தமனோட மியூசிக்கில் இன்னைக்கு ஈவினிங் 4:00 இந்த படத்தோட அஃபீஷியல் தம் மசாலான்ற சாங்ஸ் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. இந்த தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று ரைடு. விக்ரம் பிரபு நடிப்பில் இந்த படம் அஃபீஷியலாக நவம்பர் 10 ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு UBI சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் கார்த்தியோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்க படம் ஜப்பான். இந்த படத்தோட அஃபீஷியல் வீடியோ சாங் ஒன்று நவம்பர் 8 படத்தோட ப்ரமோஷனுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. டச்சிங் டச்சிங்கிற சாங்ஸ் ஜப்பான் படத்துலேருந்து நவம்பர் 8 யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த சாங்ஸ் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த படத்தோட இந்த சிங்கிள் அஃபீஷியலாக நவம்பர் 8 GB பிரகாஷோட மியூசிக்கில் வீடியோ சாங்காக ரிலீஸ் ஆகுது.